சுகா நீடேஷா எவ்வளவு நேரம் ஆகும்? அம்மா வேற பசிக்குதான், ரொம்ப நேரம் செஞ்சுட்டு டக்குனு முடிப்புல வேலையா? அம்மாவுக்கு பசிக்குதான், அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? எவ்வளோ நேரம் பசி விட்டுருப்பாங்க? இப்போ நானும் உங்கள மாதிரி தானே மட்ராஸ்லேருந்து வந்தேன். வந்து காலையில் டீ வச்சதுலேருந்து இப்போ சமைக்கிறது வரைக்கும் நானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து கூட மாட வேலை செஞ்சால் மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தான் சீக்கிரம் சாப்பிட முடியும். நான் ஒரு ஆளே தான் செய்யணும், அவங்க சும்மா படுத்துட்டு இருப்பாங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. செய்கிறப்ப தான் செய்வேன், சாப்பாடு போடுறப்ப தான் போடுவேன். இப்போ மீன் சாப்பாடு செஞ்சு மீன் சேர்த்து எவ்வளோ நேரம் ஆகும்? என்னங்க மீன் குழந்தை வைக்கிறது உனக்கு எவ்வளோ நேரமா? மீன் போய் எடுத்துட்டு வந்தோமா, எங்க அக்கா அதுக்காக மீன் மட்டும் கழுவுக்கா அப்படின்னா மீனெல்லாம் கழுவு தெரியலாம். இப்ப நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மீன் கடையில போய் வேலை செஞ்சு மீன் கழுவுறதுக்கு பழகிட்டு வந்து இப்ப நான் மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். உங்க அக்கா என்னோட எத்தனை வயசு ஜாஸ்தி? உங்க அக்காவுக்கு வந்து மீன் கழுவு தெரியலாம். கழுவுறன்னு சொல்லிட்டு இந்த காய் கூடையில காய் எடுத்து தண்ணியில அலசி எடுத்து வைப்பாங்க பாரு, அந்த மாதிரி அலசி வச்சுட்டு இருக்கு. அப்பதான் நம்ம திரும்ப வேலை வைக்க மாட்டாங்கன்ட்டு. உங்க அம்மா மீன் எதுக்கு எடுத்து வந்தீங்க? சீக்கிரமா செய்யற மாதிரி குழம்புக்கு காய் கறி வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஆளே செய்யணும் அப்படின்னா நீ இடம் சத்தெல்லாம் பேசி கொடுத்தது. நான் செய்யறப்பதான் செய்யறேன். சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு டீ வச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி விட்டு எல்லாமே நானே பண்றேன். ஒரு வெங்காயம் தக்காளி கூட அரிசி தர மாட்டேங்கிறாங்க. ஒரு குக்கர்ல தான் சோறு வைக்கிறோம், அது கூட அரிசி கழுவி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து ஒண்ணு சோறு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு நாளைக்கு தான் இருக்காங்க அவங்களுக்கே அவ்வளவு வைக்கிற. ஒரு நாளைக்கு வந்து அந்த சோறு சாப்பிடாம கொடுத்து எதுக்கு சாப்பிடணும் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் பண்ணேன் எவ்வளவு பதினோரு மணி ஆயிடுச்சு பசிக்கிறேங்கிறாங்க நீ இவ்வளவு வாய் பசிட்டு இருக்கிற அதனால மணி இல்ல 12 மணி ஆகுது நல்லா பசி ஆமா உங்க அம்மாவுக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்றல இப்ப என்ன நான் காலையில இருந்து 7 வேளை சாப்பிட்டு 9 வேளை செஞ்சிட்டு இருக்கேன். நான் என்ன ரோபோவா? ஆண்கள் விட்டா இப்ப எல்லா வேலையும் செஞ்சுட்டு வர்றதுக்கு. நீ வந்து இனிமே கூட்டிட்டு போறீங்க அம்மா, நீ ஏதோ தப்பு நினைச்சுக்கிறதெல்லாம்